அர்ஜென்டினா இந்த பெயரை கேட்ட உடனே நம்ம பசங்களுக்கெல்லாம் உடனே ஞாபகத்துக்கு வருது அந்த நாட்டோட பெரிய ফুটবল பிளேயர் மெஸ்ஸி தான் ஆனா அங்க இன்னொரு பெரிய பிளேயரும் இருக்காரு அவர்தான் நம்ம டாகோ அர்ஜென்டினோ ஹே फ्रेंड्स திஸ் இஸ் சாம் ஜாஷ்வா இன்னைக்கு வீடியோல நம்ம உலகத்திலேயே பெரிய கேமிங் டாக்னு பேர் வாங்கின டாகோ அர்ஜென்டினோவை பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு நம்ம சேனல்ல பெட் ஷாப் ரிவ்யூஸ் கெனல் ரிவ்யூஸ் டாக் ரிவ்யூஸ் பேர்ட் ஃபார்ம் ரிவ்யூஸ்னு நிறைய போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ உங்களில் யாருக்காவது ஃபார்ம்ஸ் கெனல்ஸ் இல்லைன்னா பெட் ஷாப்ஸ் இருந்து அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலுடைய இமெயில் அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதில் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம சேனல்ல வந்து பிளேஸ் பண்ணலாம் நிச்சயமா இது உங்களுக்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி உதவிகரமாக இருக்கும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஹெல் டாகோ அர்ஜென்டினோ இது ஒரு ரொம்பவே லார்ஜான மஸ்குலரான ஸ்ட்ராங்கான டாக் பிரீட் பேர்லயே இருக்கிற மாதிரி இந்த டாக்ஸ் உடைய நேட்டிவ் பிளேஸ் அர்ஜென்டினா டாகோஸ கிரியேட் பண்றதுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் கேம் ஹண்டிங் 1928ல அண்டானியோ நோரெஸ் மார்டினிஸ் அப்படின்ற இரண்டு டாக்டர் சகோதரர்கள் தான் இந்த டாகை உருவாக்கி இருக்கிறாங்க டாகோ அர்ஜென்டினோ அப்படின்ற ஒரு அல்டிமேட் கில்லிங் மிஷின் டாகை உருவாக்கணும்னு 25 வருஷம் பாடுபட்டு தான் இந்த நாயையே உருவாக்கி இருக்கிறாங்க எந்த ஒரு விஷயமும் உடனே நடந்துராது இல்லையா 25 வருஷம்ன்றது ரொம்ப பெருசா இருந்தாலும் அதுக்கு ப்ராசஸ் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு டாகோ அர்ஜென்டினோவுடைய பேஸ் டாக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓல்டு ஃபைட்டிங் டாக் பிரீடான கார்டோபா டாக் தான் கார்டோபா டாக் இப்ப எக்ஸ்டிங்ட் ஆயிருச்சு இந்த ஃபைட்டிங் கார்டோபா டாகோட கிரேட் டேன் பாக்ஸர் ஸ்பானிஷ் மாஸ்டிஃப் புல்டாக் புல் டெரியர் பைரேன் மாஸ்டிஃப் இங்கிலீஷ் பாயிண்டர் ஐரிஷ் வூல்ஃபவுண்ட் டாக் டே போர்டோ இந்த மாதிரி 10 மேற்பட்ட நாய்களை மிக்ஸ் பண்ணி தான் அல்டிமேட் கில்லிங் மிஷினான டாகோ அர்ஜென்டினோவை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க டாகோ அர்ஜென்டினோஸ்க்கு ப்ரே டிரைவ் ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால அது ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிருச்சுன்னா அடையாம விடாது ஒரு பயங்கர பிரேவான அது மட்டும் இல்லாம அதோடைய ஹியூமன் மாஸ்டருக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு தைரியமான நாயா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டாகை கிரியேட் பண்ணாங்க இந்த டாக் நம்ம சாதாரணமா பாக்குற பிட்புல் டாபர்மேன் ராட்வீலர் இந்த நாய்களெல்லாம் விட ஒரு லெவல் மேலன்னு சொல்லணும் ஏன்னா இந்த மத்த டாக்ஸ் எதுவுமே டாகோ அர்ஜென்டினோ மாதிரி ஒரு கேம் ஹண்டிங்காக கிரியேட் பண்ண டாக்ஸ் கிடையாது நம்ம டாகோஸோட சாகச வாழ்க்கையில ஒரு குட்டி கதையை தெரிஞ்சுக்கலாம் வாங்க அர்ஜென்டினால உள்ள ஒரு குடும்பத்துல மொரோச்சோ அப்படின்ற ஒரு டாகோ அர்ஜென்டினோவை வளர்த்திருக்காங்க அந்த வீட்டுல உள்ள ஒரு ரெண்டு பொண்ணுங்க ஒரு நாள் அத்திப்பழம் பறிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போயிருக்காங்க அத்திப்பழம் மரத்துடைய உயரத்துல இருந்ததுனால ஒரு பொண்ணு ஏறி அந்த பழத்தை பறிக்க பார்த்திருக்கா அந்த மரத்துல ஒரு பெரிய குரூகர் அதாவது பூமா த மவுண்டன் லயன் உட்கார்ந்திருக்கு அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு கீழே விழுந்துருச்சு அந்த பூமா அந்த பொண்ணை துரத்த ஆரம்பிச்சிருச்சு அலறிக்கிட்டே அந்த பொண்ணு ஓடி வந்திருக்கா அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகுது மொரோச்சோ அப்படின்ற அந்த டாகோ அர்ஜென்டினோ அந்த இடத்துல தாவி அந்த பூமாவை பிடிச்சிருக்கு அந்த டைம்ல இந்த பொண்ணுங்க எஸ்கேப் ஆகி அவங்களுடைய அப்பாவை கூட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்க்கும் போது நம்ம டாகோ அர்ஜென்டினோ அடிபட்டு காயத்தோட படுத்து கிடந்திருக்கான் ஆனா உயிர் இருந்திருக்கு பக்கத்துல கொஞ்ச தூரம் தள்ளி பாத்தீங்கன்னா அந்த பூமா செத்தே கடந்திருக்கு டாகோ அர்ஜென்டினோவால பூமாவே அடிச்சு கொல்ல முடியும்ன்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அதுக்கப்புறமா அந்த டாகோவை கூட்டிட்டு போய் காப்பாத்திட்டாங்க மொரோச்சோ தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஹீரோவா இருந்திருக்கான் என்னதான் ஆரம்பத்துல டாகோ அர்ஜென்டினோஸ கேம் ஹண்டிங்காக மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த காலகட்டத்துல இப்ப டாகோஸ நிறைய விஷயத்துக்காக யூஸ் பண்றாங்க சர்ச் அண்ட் ரெஸ்கியூ போலீஸ் அசிஸ்டன்ஸ் சர்வீஸ் டாக்ஸ் கண்ணு தெரியாதவங்களை கைட் பண்ற பிளைண்ட் டாக்ஸ் காம்படிட்டிவ் ஒபீடியன்ஸ் அண்ட் மிலிட்டரி ஒர்க் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு டாகோ அர்ஜென்டினோஸ் யூஸ் ஆகுது டாகோ அர்ஜென்டினோஸ் ஒரு நல்ல இன்டெலிஜென்டான டாக்ஸ் அதனால ட்ரெயின் பண்றதும் அவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்காது ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ்க்கு சுத்தமா செட் ஆகாது அதனால இந்த டாகை ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ் வாங்கி வளர்க்கவே முடியாது ஒரு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான பேக் லீடரா இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின்டு ஓனர் தான் இந்த டாகை ட்ரெயின் பண்றதுக்கு தேவைப்படும் நேச்சுரலாவே இந்த டாக் ஒரு பயங்கரமான ப்ரொடெக்டிவ் காட் டாக் டாகோ அர்ஜென்டினோஸ் தன்னுடைய மாஸ்டர் ஃபேமிலிக்கு ரொம்ப லாயலா இருக்கக்கூடிய ஒரு டாக் இந்த டாக்ஸுக்கு கார்டிங் டெண்டன்சி ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால இந்த நாயை தாண்டி தான் யாரா இருந்தாலும் அந்த குடும்பத்தை தொடணும் சண்டன் வந்துட்டா வாழ்வா சாவாதான் இந்த நாய்க்கு பின் வாங்கறதுனா என்னன்னே தெரியாது டாகோ அர்ஜென்டினோஸ் ஒரு ஃபைட்னு வந்துருச்சுன்னா ஃபைட் டில் டெத்து தான் அதோடைய கதையே சிங்கத்துக்கிட்ட கூட இது பயம் இல்லாம சண்டைக்கு போயிரும் உயிர் வாழுதோ சாவுதோ ஆனா அதுக்கு திரும்பி ஓடி வர பழக்கமே கிடையாது டாகோஸுக்கு மொபிலிட்டி ரேட் ரொம்ப அதிகம் அதனால ஒரு சண்டையில படுற அடியெல்லாம் அதுக்கு ஒரு வழியாவே இருக்கு
இருக்காதான், சாகர வரைக்கும் நின்னு அந்த இடத்துல போராடும். அர்ஜென்டினால உள்ள பயிர் நிலங்கள் எல்லாம் அங்க உள்ள காட்டு பன்றிகள் பயங்கரமா நாசம் பண்ணிட்டு இருந்துச்சான். அந்த டைம்ல தான் அங்க உள்ள விவசாயிகளும் லேண்ட்லார்ட்ஸும் டாகோஸ வாங்கி களத்துல இறக்க ஆரம்பிச்சாங்க. டாகோஸ் எப்பயுமே பேக்கா செயல்படக்கூடிய ஒரு அனிமல்ஸ் தான். சிங்கங்கள் மாதிரியே டாகோஸும் பேக்கா செயல்பட்டு ஹண்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி கொண்டது. இத அந்த லெவல்ல தான் இன்ஜினியரிங் பண்ணி உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரெண்டு மூணு டாகோஸ் சேர்ந்து ஒரே நேரத்துல 8 காட்டு பன்றிகளை வரைக்கும் வேட்டையாடுற திறமை கொண்டதான். இந்த டாகோஸ நீங்க வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இது பேசிக்காவே ஒரு ஒர்க்கிங் டாக்ஸ். பயங்கரமான ஒர்க் நீங்க இந்த டாக்ஸுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஐடலா இருக்கிற டாக் ரொம்பவே ஒரு டிஸ்ட்ரக்டிவான ஆபத்தான டாகா மாறிடும். டாகோஸோட கலர் வேரியேஷன் பத்தி பாத்தீங்கன்னா நம்ம ஊர் ராஜபாளையம் மாதிரி ஒரே கலர் தான், பியூரான ஒயிட். இதுல இன்னொரு ஒரு வேரியேஷன் மட்டும் இருக்கு. கண்ணுக்கு பக்கத்துல கருப்பான ஒரு பேட்ச் டாகோஸுக்கு வரலாம். இந்த கலரும் அக்செப்டபிள் தான். டாகோஸோட வெயிட் பத்தி பாத்தீங்கன்னா மேல் டாகோஸ் 40-45 கிலோஸ் வரைக்கும் வரும். ஃபீமேல் 35-40 கிலோஸ் வரைக்கும் வரக்கூடியது. ஹைட் மேல் டாக்ஸ் 60-68 சென்டிமீட்டரும் ஃபீமேல்ஸ் 60-65 சென்டிமீட்டர்ஸும் வளரக்கூடியது. இதோடைய கோட் எல்லாம் ஷார்ட்டான கோட்ஸ் தான். அதனால இந்த டாக்ஸ் அதிகமான கோல்ட் எல்லாம் தாங்க முடியாது. அதே மாதிரி ரொம்ப அதிகமான வெப்பத்தையும் தாங்க முடியாது. ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரு மீடியமான ஒரு இடத்துல தான் நீங்க இந்த டாக்ஸ வச்சிருக்கணும். டாகோ அர்ஜென்டினோஸ் மொலாசியன் மாஸ்டிஃப் டைப் டாக்ஸ். இதோடைய பைட் ஃபோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 500 PSI. சிங்கத்தோட பைட் ஃபோர்ஸ் ஆன 650 PSI விட கொஞ்சம் தான் கம்மி. ஸோ இந்த டாக்ஸோடைய ஜா லைன் மற்ற டாக்ஸோட ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லா டாக்ஸுக்குமே வந்து ரவுண்ட் ஷேப்ல தான் அதோடைய ஜாஸ் இருக்கும். ஆனா இந்த டாக்ஸுக்கு மட்டும்தான் ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஜாஸ் இருக்கும். முன்னாடி உள்ள அதோடைய ரெண்டு கெனைன் டீத் ஜாஸும் ரொம்பவே பிராடா இருக்கும். அதனால இந்த டாக்ஸ் ஒரு லாக் பண்ணிச்சுன்னா அதோடைய பிரேய பயங்கர இறுக்கமாகவும் கெட்டியாகவும் பிடிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளது. டாகோஸ்னாலே ஹண்டிங் அண்ட் கேமிங் தான். பேக்காவும் செயல்படும், அப்படி வேற வழி இல்லைன்னா தனியாகவும் செயல்படும். டாகோஸ ஏர்லியா சோசியலைசேஷன் பண்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒழுங்கா சோசியலைசேஷன் பண்ணி ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கலன்னா வீட்டுல உள்ள எல்லாத்தையும் போட்டு கடிக்கிறது, உடைக்கிறது, டெஸ்ட்ராய் பண்றது அப்படின்ற மாதிரி வயலண்டான ஒரு நேச்சரை இந்த டாகோஸ் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். சின்ன வயசுலயே குழந்தைங்களுடைய இந்த டாகோஸ காமிச்சு பழக்க வேண்டியதும் ஒரு முக்கியமான விஷயம். டாகோஸ் என்னதான் ஒரு பயங்கரமான கேமிங் டாகா இருந்தாலும் மற்ற எல்லா டாக்ஸ் மாதிரியுமே ஃபேமிலிக்கே லாயலாகவும் பாண்டிங்காகவும் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இந்த டாக்ஸ்க்கும் இருக்கு. ஃபேமிலிக்கே ரொம்ப லாயலா இருக்கக்கூடிய இந்த தன்மை பாக்ஸர் டாக்ஸ் உடைய குவாலிட்டியில இருந்து இதுக்கு வந்திருக்கு. ஏன்னா பாக்ஸரையும் டாகோஸ்ல மிக்ஸ் பண்ணிருக்காங்க. கிரேட் டேனுடைய ஹைட், பாக்ஸருடைய லாயல், ஸ்பானிஷ் மாஸ்டிஃபோடைய அந்த ஸ்ட்ரென்த், புல்டாகுடைய அந்த கரேஜ், புல் டெரியருடைய அந்த டிரைவ் ஃபோர்ஸ், இங்கிலீஷ் பாயிண்டருடைய அந்த நோஸ், டாக்டே போர்டோடைய ஜா பவர். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்ந்துதான் டாகோ அர்ஜென்டினோஸ அல்டிமேட் ப்ரே டிரைவிங் கேம் டாக்ஸா வந்து இன்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்குது. துரதிருஷ்டவசமா நம்ம டாகோஸ நிறைய கண்ட்ரில பேன் பண்ணி வச்சிருக்காங்க. கேமன் ஐலண்ட்ஸ், டென்மார்க், ஃபிஜி, ஐஸ்லாண்ட், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சிங்கப்பூர், டர்க்கி, உக்ரைன் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் பேன் பண்ணிருக்காங்க. யுனைடெட் கிங்டம்ல ப்ராப்பரான லைசன்ஸ் இல்லாம இந்த டாக்ஸ வளர்க்க முடியாது. என்ன ஒரு கொடுமையான விஷயம் பாத்தீங்களா. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா நம்ம எல்லாருக்குமே ரெவல்யூஷனரி ஆக்டிவிஸ்ட் ஷேக்குவாராவ ரொம்ப நல்லாவே தெரியும். ஷேக்குவாராவுக்கும் இந்த டாகோஸுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. ரெண்டு பேருக்குமே அர்ஜென்டினால அந்த நாட்டோட கவர்மெண்ட் செல வச்சிருக்காங்க. ஒரிஜினல் டாகோஸ ஐடென்டிஃபை பண்றது ஒரே ஒரு விஷயம் தான், பயங்கர மஸ்குலரான அதோடைய பாடி, பியூர் ஒயிட் கலர். டாகோஸுடைய கழுத்துக்கு பக்கத்துல சிங்கத்துக்கு இருக்கிற மேன் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தோல் ரீஜியன் இருக்குது. இதுதான் அதை வைல்ட் போர்ஸும் மற்ற காட்டு மிருகங்கள் கூட சண்டை போடும் போதும் அதோடைய கழுத்தை பாதுகாக்கிற ஒரு கருவியா பயன்படுது. டாகோஸ் நேச்சுரலாவே ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான டாக்ஸ். அதனால மற்ற டாக்ஸுக்கு வர மாதிரி அவ்வளவு சுலபத்துல இந்த டாக்ஸுக்கு டிசீஸ் எதுவும் அட்டாக் ஆகாது. ஆனா எல்லா டாக்ஸ்க்கும் இருக்கிற காமனான டிசீஸ் ஆன ஹிப் டிஸ்பிளேசியா டாகோஸுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒயிட் கலர் டாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே பிக்மெண்டேஷன் காரணமா ஹேர் டெஃப்னஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம ஊர் ராஜபாளையம் அப்புறமா பாத்தீங்கன்னா டால்மேஷன் இந்த மாதிரி டாக்ஸ்க்கும் இந்த டெஃப்னஸ் இருக்கு. ஒயிட் கலருடைய காரணத்தால டோகோஸுக்கும் ஏர் டெஃப்னஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒரு ஹெல்த்தியான டோகோவுடைய லைஃப் ஸ்பேன் 9-13 இயர்ஸ். இன்னும் நல்லா பாத்துக்கிட்டா 15 இயர்ஸ் வரைக்கும் கூட டோகோஸால உயிர் வாழ முடியும். ஆக மொத்தத்துல டாகோஸ் தான் அல்டிமேட் காட் ஃபாதர் ஆஃப் ஆல் கேம் ஹண்டிங் டாக்ஸ். ஸோ டாகோ அர்ஜென்டினோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர்
ஷேர் பண்ணுங்க. டாக் அர்ஜென்டினோஸ் பத்தி சொல்லுனா நிச்சயமா ஒரு வீடியோ பத்தாது. அதனால இந்த வீடியோவை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய டாக் அர்ஜென்டினோஸ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படினு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை முக்கியமா லைக் பண்ண மறந்துடாதீங்க. See you in another great video. Until then, it's Sam Joshua signing off. Tada, bye bye, peace.